ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, 2023 ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பா தமிழக அரசு 1000 ரூபாய் இன்னும் ஒரு சில பொருட்கள் கொடுத்து கொண்டு வர்றாங்க. அந்த வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புல உங்களுடைய குடும்ப அட்டை அந்த பெயர் வரிசையில் இருக்குதா, உங்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதா, அந்த விவரத்தை தான் இந்த காணொலியில் ஆன்லைனில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் உடையகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். TNPDS இந்த வெப்சைட்டோட லெஃப்ட் சைடில் பயனாளர் நுழைவு, அதை லாகின் பண்ணிவிடுங்க. இதை லாகின் பண்ணுற கண்டிப்பாக ரேஷன் கார்டு அந்த உங்களுடைய குடும்ப அட்டையில் மொபைல் நம்பரை இணைத்திருக்க வேண்டும். இணைக்கலைன்னா தாலுகா ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்து இணைத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க கேப்சா கோடல் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள். 7 டிஜிட்டில் ஓடிபி வரும், அதை கொடுத்து லாகின் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜ் வந்துடும். அதில் லெஃப்ட் சைடில் உரிமை வழங்கல் அந்த இடத்த கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. எனக்கு என்னென்ன உரிமை கொடுத்துருக்காங்க, இந்த மாதம் என்னுடைய பேரில் இலவச வேஷ்டி சேலை அது கொடுக்குறாங்க, மண்ணெண்ணெய் 3 லிட்டர், பாமாயில் 1 லிட்டர், பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வாங்கியாச்சு, எதெல்லாம் வாங்கலை, எனக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு இன்னும் வாங்கலை, ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இலவச வேஷ்டி சேலை வாங்கலை, அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. துவரம்பருப்பு வாங்கலை, கோதுமை வாங்கலை. இப்படி உங்களுக்கு என்ன பொருட்கள் அலக்கேட் பண்ணியிருக்காங்க, என்ன நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன வாங்கலை, இந்த விவரம் குறிப்பிட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு இதில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கணும். வழங்குவதற்காக தான் அதில் அப்டேட் பண்ணி அதுக்கான பொருட்கள் பணம் எல்லாம் அந்த கடைக்கு அலக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் TNPDS வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு உரிமை வழங்கலில் இது இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு தர மறுக்கும் பட்சத்தில் எனக்கு ஆன்லைனில் அலக்கேட் பண்ணியிருக்காங்க, இருக்குது, நான் வெரிஃபை பண்ணேன், தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படியும் தர மறுக்கும் பட்சத்தில் வட்ட ஆட்சியர், அதாவது வட்ட வழங்காளர்கள் இல்லைனா வட்ட ஆட்சியர் உங்களுக்கு புகார் மனுவாக தெரிவிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.